நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக கூட்டணியில் முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. கட்சிகள் கேட்டது என்ன, கள நிலவரம் என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள திமுக கூட்டணி கட்சிகளிடம் முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையையும் நடத்தி முடித்துள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்நிலையில் அதைவிட கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சிவகங்கை, தேனி, திருச்சி, கரூர், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, திருவள்ளூர், ராமநாதபுரம், விருதுநகர், ஆரணி மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 15 தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் விரும்புவதாக கூறப்படும் நிலையில் 5 முதல் 7 தொகுதிகளையே ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று கடந்த முறை திமுக கூட்டணியில் நாகை மற்றும் திருப்பூர் தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இம்முறை திருப்பூர், தென்காசி, நாகை உள்ளிட்ட 5 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. ஆனால் மீண்டும் 2 தொகுதிகளே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை தொகுதி மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக கூறப்படும் நிலையில் திருப்பூர் அல்லது தென்காசி ஆகிய தொகுதிகளில் ஒன்று வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதேபோன்று கடந்த முறை கோவை மற்றும் மதுரை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இம்முறை கன்னியாகுமரி, தென்காசி, கோவை, மதுரை, நாகை ஆகிய 5 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. இதில் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே ஒதுக்கப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் கூடுதலாக 1 தொகுதியை மட்டுமே ஒதுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் கூடுதல் தொகுதிகளை பெற பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வரிசையில் கடந்த முறை 1 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவை இடங்களை பெற்ற மதிமுக இம்முறை கடலூர், காஞ்சிபுரம், திருச்சி, மயிலாடுதுறை, ஈரோடு, விருதுநகர் ஆகிய தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 2 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை இடத்தை குறிவைத்து காய் நகர்த்தி வருவதாகவும் சொந்த சின்னத்தில் போட்டியிட முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 1 அல்லது 2 தொகுதிகளே மதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வரிசையில் ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளே மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது. எனினும் சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய 7 தொகுதிகளை பட்டியலிட்டுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் 3+1 என்ற வகையில் களமிறங்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே 3 வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். பொது தொகுதிகளை 1 தொகுதிதான், 3 தொகுதிகளை எழுதி 1 தொகுதி கோரியிருக்கிறோம். பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறோம். இதில் ஏதேனும் 1 வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த வரிசையில் கடந்த முறை போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் கேட்டுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கூடுதலாக 1 மாநிலங்களவை இடத்தையும் கோரியுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதோடு 1 ராஜ்யசபை உறுப்பினர் இடத்தையும் ஒதுக்கி தந்து எங்களது கூட்டணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும். இதேபோன்று கடந்த முறை திமுக சின்னத்தில் நாமக்கல் தொகுதியில் வென்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இம்முறை 2 தொகுதிகளை பெற முயன்று வருவதாகவும் இதற்காக நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி ஆகிய 4 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் மக்களவை தேர்தலை சந்திக்காத மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்டவை தலா 1 இடத்தையாவது பெற்றுவிட முயன்று வருகின்றன. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணையும் பட்சத்தில் தென் சென்னை அல்லது கோவை அல்லது 2 தொகுதிகளையுமே பெற அக்கட்சி ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கோவையை மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒதுக்கவும், கோவைக்கு மாற்றாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் அல்லது வேறு தொகுதியை ஒதுக்கவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது.